அனைவருக்கும் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. பூச நட்சத்திரம் 1, 2, 3 ஆம்பத்தில் பிறந்தவங்க, நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருப்பீங்க. உங்களுடைய பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான், ராசியின் அதிபதி வந்து சந்திரன். அதனால் நீங்கள் திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எல்லா துறையிலும் நல்ல ஞானம் இருக்கும். உங்களுக்கு தாய் தந்தையர் மீது ரொம்ப அன்பாக இருப்பீங்க. என்ன சொல்லப்போனால் அவ்வளோ அன்பாக இருப்பீங்க. என்னது அது மாதிரி வந்து பெரியவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவீங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துப்பீங்க. மனசில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். பிறரிடம் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க. உங்களுடைய இன்னல்கள் துன்பங்களையெல்லாம் கூட மறந்துட்டு புன்னகையுடன் வாழ்வீங்க. எடுத்த செயலை ஜெயத்தோடு முடிப்பீங்க. நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நல்ல புகழோடு இருப்பீங்க. அது மாதிரி இப்போ பூச நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் 1, 2 பிறந்தவங்க இருப்பாங்க, 3, 4 பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா. 1, 2 பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோய் இருக்கும், கடவுள் நம்பிக்கையும் இருக்கும், ஆனால் உங்கள் குணமும் நல்லா பெருந்தன்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனை உங்களுக்கு இருக்கும், ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆயில் நல்லா நீட்டாக அதிக ஆயில் உண்டு, செல்வமும் நல்லா சேர்க்கை இருக்கும். ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பீங்க. மென்மையான குணம் இருக்கும், நிதானம் இருக்கும். புது புது ஆள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. இதே பூச நட்சத்திரத்தில் நீங்கள் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படியுமா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாம் உங்களை பிடிக்கும். எல்லாரையும் உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. எப்போதும் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புகழ் பெருமை கண்டிப்பாக இருக்கும். சுற்றத்தார்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் மூலம் நல்ல நல்ல காரியங்கள் அவங்க வந்து உங்களுக்கு முடிப்பாங்க. நல்ல காரியங்களையும் முடிப்பார்கள் அவங்க. அது மாதிரி சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் தாங்க வல்லவர்கள். பயங்கர சண்டை போடுறதில் வல்லவங்களாக இருப்பீங்க. விட்டு கொடுக்க மாட்டீங்க. பேராசை இருக்கும் உங்களுக்கு, கோபம் பயங்கரமாக இருக்கும். இதுவே ஆணாக இருந்தீங்கன்னா இதில் சப்போஸ் ஆண் பண்ணி இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கோங்களே, இதில் புனர்பூசத்தில் 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசி ஆணாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெண்களிடம் அன்பாக இருப்பீங்க. சார் நீங்கள் சொன்ன பலன்கள் எனக்கு ஒத்துப்போகுது சார் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே சார் எஸ் சார்னு போட்டுவிடுங்க. 50% ஒத்து போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட யுகங்கள் எப்படி இருக்குது, கெஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி வணக்கம். எல்லா ராட்சி நட்சத்திரத்துக்கும் போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். நன்றி வணக்கம். மழை வளமுடன்.